விமானம் திரைப்படம் வீரய்யா அதாவது சமுத்திரக்கனி உடல் ஊனமுற்ற ஒற்றை தந்தை பின்தங்கிய சமூகத்தில் மாஸ்டர் துருவன் என்ற தனது மகன் ராஜுவுடன் வாழ்கிறார். ராஜு ஒரு சிறந்த மாணவர். அவர் விமானங்களில் வெறி கொண்டவர். வீரய்யா தனது வரம்புகள் மற்றும் சவால்கள் இருந்த போதிலும் தனது மகனுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கற்பனை செய்கிறார். வாழ்க்கை ஒரு வளைவை வீசும்போது விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்ற தனது மகனின் மிகப்பெரிய கனவை நனவாக்க முடிவற்ற முயற்சியில் இறங்குகிறார். மகனின் கனவை நனவாக்க முடிந்ததா? யானலா சிவ பிரசாத் எழுதி இயக்கிய தெலுங்கு மற்றும் தமிழ் இருமொழி திரைப்படமான விமானம் தனது மகனின் கனவை நிறைவேற்ற தந்தையின் அன்பு, போராட்டம் மற்றும் தியாகத்தின் கதையை அழகாக விவரிக்கிறது. படத்தின் ஈர்ப்பு உலகளாவியது மற்றும் பார்வையாளர்களை ஒரு நாண் தாக்குகிறது. சில காட்சிகள் உணர்வு பூர்வமாக கிளர்ச்சியூட்டுவதுடன் சில பார்வையாளர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் சாத்தியம் உள்ளது. சிறந்த நடிப்பு மற்றும் பொருத்தமான காட்சியமைப்புகளுடன் நேர்மையான படமாக இது வருகிறது. சமுத்திரக்கனி மற்றும் மாஸ்டர் துருவன் நடித்த அப்பா மற்றும் மகனின் மைய கதாபாத்திரங்கள் நீடித்த தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. சமுத்திரக்கனி மீண்டும் ஒரு ஊனமுற்ற ஒற்றை தந்தையாக ஒரு திடமான நடிப்பை வழங்குகிறார். பார்வையாளர்களை அவரது நோக்கத்திற்காக வேரூன்ற செய்தார். மாஸ்டர் துருவன் ராஜுவை சித்தரித்து ஒரு அனுபவமிக்க கலைஞரை போல அவரது கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துகிறார் மற்றும் நுணுக்கமான நடிப்பை வழங்குகிறார். ஒரு குடிசை பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ள இப்படம் கிராமிய மற்றும் யதார்த்தமான உணர்வை கொண்டுள்ளது. ஒரு சில கதாபாத்திரங்கள் உள்ளூர் மற்றும் அதன் மக்களின் சாரத்தை வெளிப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராகுல், ராமகிருஷ்ணா, தன்ராஜ், அனசுயா, பரத்வாஜ், மீரா, ஜாஸ்மின், நான், கடவுள், ராஜேந்திரன் மற்றும் பிறரின் துணை செயல்கள் படத்தின் கதையை மேலும் ஒரு அழுத்தமான தொகுப்பாக மாற்றுகிறது. விவேக் கலேபுவின் ஒளிப்பதிவும் சரண் அர்ஜுனின் இசையும் படத்தின் நோக்கத்திற்கு உதவுகிறது. தொனியை அமைத்து கதாபாத்திரங்களால் சித்தரிக்கப்பட்ட உணர்ச்சிகளை உயர்த்துகிறது. ஹனு ரவுரியின் உரையாடல்களும் ஜி கி மூர்த்தியின் கலை இயக்கமும் மார்த்தாண்டம் கி வெங்கடேஷும் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளனர். படம் பல நேர்மறையான அம்சங்களை கொண்டிருந்தாலும் இரண்டாம் பாதியின் சில பகுதிகள் இன்னும் ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்கலாம். கூடுதலாக ஒரு கட்டத்தில் பார்வையாளர்கள் ஏற்கனவே பின்தங்கிய கதாபாத்திரங்கள் எதிர்கொள்ளும் முடிவில்லாத பிரச்சனைகளால் அதிகமாக உணரலாம். இருப்பினும் இந்த போராட்டங்களில் மற்றவர்கள் தொடர்பை காணலாம். மொத்தத்தில் விமானம் என்பது ஒரு தந்தையின் தன்மையையும் பெற்றோர்கள் தன் மகன் மீதும் பிள்ளைகள் மீதும் வைத்திருக்கும் அன்பு மற்றும் உலகளாவிய ஈர்ப்பை கொண்ட திரைப்படமாகும். அதன் உறுதியான செயல்திறன் மற்றும் ஒழுக்கமான தயாரிப்பு மதிப்புகளுக்காக அதை பார்க்கவும்.